ஹலோ கைஸ், திஸ் ஷில்மியா. வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா இது, க்ளவுஸ்லாம் மாட்டியிருக்கேன், ஏதோ ஆப்ரேஷன் பண்ண போகிறேன் அப்படி தானே பார்க்குறீங்க? எஸ், இன்றைக்கி ஆப்ரேஷன் வந்து நம்ம இது ரெசின் வச்சு தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த நியூ ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க, அந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிகினர்ஸ் லெவலில் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பிராண்ட் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டுமே சேர்ந்து வந்து நம்மளுக்கு 500 ரூபீஸ் வருது. ஸோ இது வந்து நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதை வச்சு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 3D ஃபிஷ் தான் வந்து ட்ரா பண்ண போகிறோம். இப்போ நம்ம 3D ட்ரா பண்ணுறதுனால லேயர் லேயராக தான் வந்து ஆட் பண்ண முடியும். அண்ட் இது ரெசின்றதுனால இது ட்ரை ஆகிறதுக்கு வந்து கம்ப்ளீட் 24 hours ஆகும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு லேயர் தான் வந்து ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் இதை வந்து டெய்லி வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ டே 1 என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட் வந்து நான் கீழே லைட்டாக வந்து ரெசின் ஆட் பண்ணிட்டேன். அண்ட் தென் வந்து ஏதாச்சும் ஸ்டோன்ஸ்லாம் போட்டால் வந்து லைக் நம்மளுக்கு அந்த பாண்ட் இருக்கும் இல்லையா, ஃபிஷ் டேங்க், ஸோ அந்த ஒரு ஃபீல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எங்கள் வீட்டு ஃபிஷ் டேங்க்லேருந்து அந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து ஆட்டையை போட்டு வந்து போட்டேன். ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு நம்மளுக்கு வந்து சால்ட் மாதிரி இருக்கும், பட் அது வந்து ஸ்டோன் தான். ஸோ ஒயிட் கலரில் இருக்கிறதுனால தெரியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலர் ஆட் பண்ணி அது வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ அண்ட் தென் வந்து செகண்ட் லேயர் வந்து ரெசின் ஊற்றிட்டு நான் வந்து ட்ரை பண்ணிட்டேன் 1 டேக்கு அப்புறம். ஸோ நெக்ஸ்ட் டே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி கோல்டன் ஃபிஷ் ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே வந்து நெக்ஸ்ட் லேயரில் வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் மட்டும் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் அகெயின் வந்து நம்ம ரெசின் ஆட் பண்ணிட்டோம். அது ட்ரை ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ், ஸோ நெக்ஸ்ட் வந்து அகெயின் அந்த பாடி வந்து ஃபுல்லாக ட்ரா பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணிட்டேன். அண்ட் தென் சைட்லலாம் வந்து கொஞ்சம் அந்த பிளான்ஸ்லாம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். அண்ட் தென் அகெயின் வந்து நம்ம ரெசின் ஆட் பண்ணணும். ஸோ ஒரு ஒரு லேயரும் நம்ம கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் ரெசின் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக ட்ரை பண்ண விட்டுருணும். ஸோ இந்த ட்ராயிங்க்கு வந்து நான் நார்மல் பவுல் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னுமே வந்து உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னா வந்து இந்த ஒயிட் கிளாஸ் பவுல் இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ என்கிட்ட வந்து அந்த ஒயிட் பவுல் இல்லை, அண்ட் அப்போதைக்கு வந்து வெளியே போய் வாங்க முடியல. ஸோ ஓகேன்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா வந்து சம்மர்லாம் பார்த்தீங்கன்னா ஜல்லிலாம் ஊற்றி வைப்பாங்க, ஸோ அந்த ஒரு பவுல் தான் வந்து ஆட்டையை போட்டுட்டு வந்துட்டேன். இந்த பவுலும் வந்து கிளாஸ் தான், பட் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால அண்ட் ஆல்சோ வந்து கோல்டு கலரில் இருக்கிறதுனால அந்த ஃபுல்லாக கிளியராக வந்து நம்மளுக்கு தெரிய மாட்டேன். ஸோ நீங்கள் வந்து ஒயிட் கிளாஸ் இருக்கு இல்லையா பவுல், ஸோ அதை யூஸ் பண்ணிங்கன்னா உண்மையான பவுலில் வந்து நம்ம ஃபிஷ் இது பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து இன்னுமே 3D வந்து சூப்பராக தெரியும். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர் எல்ஸ் நம்ம வந்து செராமிக் ஒயிட் இருக்கு இல்லையா, அந்த பவுல் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கும். நான் வந்து ஜஸ்ட் ட்ரை தானே பண்ண போகிறோம், ஸோ அதான் சொல்லிட்டு நான் இதிலே பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இது சூப்பராக வந்துச்சுன்னா வேணால் நம்ம அந்தமாரி பவுல்லாம் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை வச்சு வேணால் நெக்ஸ்ட் வந்து வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். ஓகே, மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ வந்து நான் கோய் ஃபிஷ் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து ட்ரா பண்ண போகிறேன். அந்த கோல்டன் ஃபிஷ் பார்த்திங்கன்னா நான் வந்து அவ்வளோ டீட்டெயில் கொடுக்கல, பிகாஸ் நம்ம மேலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ வந்து தெரியாது இல்லையா அது கீழே இருக்கிறதுனால. ஸோ அதனால் வந்து அது அப்படியே விட்டாச்சு. ஸோ இதுதான் வந்து நான் நெக்ஸ்ட் லேயர் லேயராக வந்து ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸ்லாம் பண்ணோம் இல்லையா லைக் அந்த அக்ரலிக் ஷீட் அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மேலே பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு, லைக் மிரர்லாம் இல்லை கிளாஸ்லாம் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நம்மளால் வாட்டர்லாம் யூஸ் பண்ண முடியாது, லைக் கொஞ்சம் 2-3 லேயர்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் அந்த பெயிண்ட்டே பார்த்திங்கன்னா சில சமயம் வந்து அதில் ஸ்டிக்கே ஆகாது, நம்ம அகெயின் அகெயின் வந்து பண்ணும்போது தான் வந்து அந்த கலர் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அண்ட் தென் இந்த ரெசின் பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணுறதுல உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன், பிகாஸ் நானுமே பிகினர்ஸ்ன்றதுனால எனக்கு ப்ராப்பராக தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ண பண்ண தான் வந்து எனக்கு கரெக்டாக புரிஞ்சுது. அண்ட் ஆல்சோ அது ரேஷியோ அதெல்லாம் நிறையா இருக்கும் இல்லையா, அது நம்ம என்ன தான் பண்ணாலும் வந்து சில சமயம் வந்து ஒருங்க வரமாட்டேருந்து, சில சமயம் வந்து எனக்கு ஃபுல்லாக ட்ரையே ஆகாது. ஈவன் நான் 24 hours மேலேயும் வந்து ட்ரை பண்ணாலும் அது வந்து மிக்சிங் கரெக்டாக இல்லாததுனால சம்டைம்ஸ் ஃபுல்லாக ட்ரை ஆகாது. ஸோ அந்தமாரிலாம் வந்து கொஞ்சம் சொதப்பெல்லாம் பண்ணேன். ஸோ அதனால் வந்து அது ப்ராப்பராக நான் வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் வந்து நான் வீடியோவில் காமிக்கிறேன். எதுக்கு க்ளவுஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ரெசின் வந்து ரொம்பவே டாக்ஸிக்கானது. ஸோ இன்கேஸ் அதை நம்ம வந்து ஹின்ஹேல் பண்ணுறதே வந்து அது வந்து டாக்ஸிக் தான். ஸோ அதனால் வந்து மாஸ்க் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரை பண்ணணும். ஸோ நீங்களும் நியூவாக ட்ரை பண்ண போகிறீங்கன்னா அந்தமாரி கொஞ்சம் சேஃபாக வந்து ட்ரை பண்ணுங்கள். லைக் நீங்கள் வந்து இது வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும், ஸோ அதனால் வந்து நம்ம பேர் ஹேண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி இது பண்ண முடியாது. லைக் நம்ம அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணாலுமே பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஸ்டிக்கியாகவே இருக்கும். ஸோ இன்கேஸ் நம்ம வந்து லைட்டாக ஏதாச்சும் உள்ளே இல்லை போயிடுச்சுன்னா அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அந்தமாரி வந்து கொஞ்சம் சேஃபாக வந்து பார்த்து பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் குட்டிஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க, கொஞ்சம் பெருசாக நம்ம கப்பமாக நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து கொஞ்சம்
பெரியவங்களா இருக்கீங்க ட்ரை பண்ண போறீங்கன்னா கொஞ்சம் இந்த ஓப்பன் ஸ்பேஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ்ல வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து மாஸ்க் யூஸ் பண்றது வந்து கம்பல்சரி. இன்கேஸ் மற்றவங்கலாம் இருக்காங்க வீட்டில் அப்படின்னா போது நீங்க ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு தனியாக ஒரு பிளேஸ்ல வந்து பண்ற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் இதை டெய்லி வந்து நீங்கள் இன்ஹேல் பண்ண வந்து உங்களுக்கு அது ரொம்பவே டாக்ஸிக். ஸோ ட்ரை ஆகிடுச்சுன்னா வந்து ப்ராப்ளம் இல்லை. ரெசின் வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகணும், லேயர் நிறையா வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து யூவி லைட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி வேணால் நம்ம ஃபஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ண நம்மளுக்கு தான் சன்லே யூவி லைட்னு ஒன்று இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே மொட்டை மாடியில் வந்து கொஞ்சம் நேரம் காய வச்சேன். ஸோ அப்படிலாம் வந்து வச்சிடாதீங்க, ரொம்ப ஹீட் வந்து டைரெக்டாக நம்மளுக்கு பட்டுச்சுன்னா அது வந்து ஒரு மாதிரி பபுள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடுது. ஸோ அதனால் வந்து டைரக்ட் சன்லைட்டில் வந்து வைக்காதீங்க, இன்கேஸ் லைட்டாக வந்து சன்லைட்லாம் போடல. ஸோ அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நான் வந்து வேறு ஏதாச்சும் ப்ரொஃபஷ்னல் அந்த மாதிரிலாம் வந்து நான் ரெசின் யூஸ் பண்ணது இல்லை. ஸோ அதனால என்னன்னு தெரியல, எனக்கு வந்து இந்த ரெசினே வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. மேபி அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தா வேணா இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படி தெரியும்னு நினைக்கிறேன். பட் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இது உண்மையாகவே சூப்பராக இருக்குது, இந்த ப்ராண்டே வந்து சூப்பராகவும் இருக்குது. அண்ட் இதுதான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ப்ரைஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இதிலே பார்த்தீங்கன்னா ரெண்டும் மிக்ஸான மாதிரியே இருக்கும், அதுவும் வந்து பிகினர்ஸ்க்கு தான். பட் அது வந்து ரொம்ப ப்ரைஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இது வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் ட்ரா பண்ணுறது வந்து நான் ஷூட் பண்ணலை, பிகாஸ் இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இதுதான் வந்து நான் ஃபைனலாக ஷூட் பண்ண வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா டே வந்து 16. ஸோ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு 16 டேஸ் ஆகிடுச்சு. ஸோ 8 லேயர் வரைக்கும் நான் காமிச்சிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேலே அந்த பெரிய ஃபிஷ் இருக்கு இல்லையா, ஸோ அதை ட்ரா பண்ணுறது வந்து எனக்கு மேக்ஸிமம் ஒரு 5 டேஸ் ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கு மேலே வந்து நான் ஒரு 3 லேயர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு 16 டேஸ் ஆச்சு. அண்ட் சூப்பராகவே ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சுற்றி வச்சு அடித்தா கூட வந்து உடையாதுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் அந்த பவுல் உடஞ்சாலும் உடையும், பட் நம்மளுக்கு அந்த ரெசின் வந்து உடையாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து ஒயிட் பவுலில் பண்ணியிருந்தா இன்னுமே வந்து சூப்பராக டீட்டெயிலாக தெரியும்னு நினைக்கிறேன். பட் இந்த கலரில் வந்து நம்மளுக்கு இப்படி தான் இருக்குது, அந்த லீவ்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப ப்ராப்பராக தெரியல. மற்றபடி ஃப்ரெஷ்லாம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் இந்த பவுலில் தான் நான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து கொஞ்சம் அந்த கலர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த நடுவில் வேறு டிசைன் வந்து ஒரு மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதனால் அந்த வந்து கிளியராக நம்மளால் பார்க்க முடியல. மற்றபடி வந்து இப்படி தான் இருந்துச்சு. அண்ட் ஷூட் பண்ணாமல் ட்ரா பண்ணதுனால என்னன்னு தெரியல, லாஸ்ட்டில் பண்ண ஃபிஷ் வந்து நல்லா வந்திருக்கு. கஷ்டப்பட்டு உழுந்து உழுந்து ஷூட் பண்ண ட்ராயிங் வந்து அவ்வளோ ஒழுங்காக வரல. முன்னாடியே தெரிஞ்சு அதையும் ஷூட் பண்ணாமல் ட்ரா பண்ணியிருந்தால் ஒழுங்காக வந்திருக்குமா என்னன்னு தெரியல. இட்ஸ் ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து இன்னும் ப்ராப்பராக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ட்ரா பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஃபன்னாகவே இருந்துச்சு. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. டேக் இட் அண்ட் பை பை.